வணக்கம். இது ஜேவிசியின் சென்ற வார அரசியல். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம், நல்ல விஷயத்திலிருந்து ஆரம்பிப்போம். அதாவது இந்தியாவில் வந்து ரசாயன விவசாயம் தான் நடந்துகிட்டு இருக்கு பல இடங்கள்ல. இதை பற்றி வந்து பலர் வந்து கவலையும் படலை. அதாவது ரசாயன விவசாயம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து நம்மளுடைய பூமி வந்து பாழடையுது. அது நீண்ட நாட்கள்ல வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தா வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இயற்கை விவசாயம் பற்றி வந்து குஜராத்ல வந்து ஒரு ஆன்லைன்ல ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்தினாரு. அந்த இயற்கை விவசாயத்தை எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது, இது ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். எல்லாமே இன்றைக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம வருங்காலத்துல நம்ம நாடு செழிப்பா இருக்கணும்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி இது. ரசாயன விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்தை நோக்கி நம் பயணம் தொடர்கிறது. இதை வந்து காணொலியில வந்து நாமக்கல்ல விவசாயிகளோட நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதை வந்து பார்த்தாரு. அதை பற்றி அவரும் பேசினார். அதாவது திரு அண்ணாமலைக்கு இதுல வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கு. அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறியியல் கல்லூரியில போய் படித்திருந்தாலும், அதே மாதிரி இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் காலேஜில் போயிட்டு தன்னுடைய எம்பிஏ பண்ணியிருந்தாலும், அதே மாதிரி அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பண்ணியிருந்தாலும், நம்ம நினைவுக்குரிய விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து ஒரு விவசாயியின் மகனாக தான் வந்திருக்காரு. அவரே ஒரு விவசாயி, அதனால அவருக்கு நல்லா தெரியும் இந்த இயற்கை விவசாயம் எவ்வளோ முக்கியம்னு. ஸோ அவர் அதை பற்றி பேசும்பொழுது விவசாயிகளிடம் அது போய் சென்றடைகிறது. இது வந்து ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்க வேண்டியது. இந்த விஷயம் வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு நடந்தது. இரண்டாவது விஷயம், விவசாயத்தை நோக்கியே நம்ம போவோம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நம்ம பெட்ரோல் டீசல் வந்து நம்ம வந்து கச்சா எண்ணெய் வந்து ரொம்ப டிபெண்ட் ஆகியிருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அந்நிய செலவாணி செலவாகுது. அதே சமயத்துல வந்து கச்சா எண்ணெய் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்றதுனால வந்து என்ன பண்ணிடுதுன்னா, உங்களுக்கு வந்து அதனுடைய பிரைஸ் ஃபிளக்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய பிரைஸும் வந்து மாறுது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. ஆனா இதுலேருந்து கொஞ்சம் வெளில வரணும் அப்படின்னா, எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து 2002 திரு வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தே இதை பற்றி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய புஷ் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தாரு. இதுல வந்து என்னாச்சுன்னா, வந்து 2019 வந்து 5% கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. இந்த எத்தனால், இது எத்தனாலுங்கிறது வந்து எப்படி வாங்குறாங்கன்னா, கரும்பு விவசாயிகள்ல இருந்து இது வந்து வாங்கி அதை வந்து எத்தனால கன்வெர்ட் பண்ணி அதை பெட்ரோல்ல பிளெண்ட் பண்றது. இது வந்து 10% 2022 வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. 2030 20% போடணும் நினைச்சாங்க, ஆனா இப்ப 2026 நடக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, ஒன்று விவசாயிகளுக்கு, ஏன்னா வந்து இப்ப கரும்பு விவசாயிகளுக்கு சரியான நேரத்துல பணம் வந்து சேர மாட்டேங்குது. அதே மாதிரி அவங்க வந்து அந்த விவசாயிகள் வந்து டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அந்த தரகர்கள் கிட்ட, வியாபாரிகள் கிட்ட. சோ இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இப்ப கவர்மெண்ட் வந்து டைரக்டா இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து டைரக்டா இந்த விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்குறது, அதை வச்சுட்டு பண்றதுங்கிற ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. இதற்கு ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் டிசிஷன் நம்ம பாரத பிரதமரும் நிதியமைச்சரும் எடுத்தது என்னன்னா, இதற்கு ஜிஎஸ்டி வந்து முன்னாடி இந்த எத்தனால் பிளெண்டர் ப்ரோக்ராம்ல ஜிஎஸ்டி வந்து 18% இருந்தது. இதை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை வந்து 18%ல இருந்து 5% குறைச்சிருக்காங்க. இது ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். இந்த மாதிரி நடக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, வந்து நமக்கு வந்து அந்நிய செலவாணி கம்மியாவது நம்ம நாட்டிலேருந்து வெளில போறதுக்கு. நம்ம டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் கண்ட்ரிஸ், ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் கிட்ட டிபெண்டன்ஸ் ரொம்ப கம்மியாகுது. இதுவும் வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதாவது விவசாயிகளோட நலனை கண்டு இந்த அரசாங்கம் செயல்படுறதுங்கிறது வந்து இதுல இருந்து நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது. நம்ம வந்து என்னதான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில வந்து நம்ம முன்னேறணும் அப்படிலாம் சொன்னா கூட, ஒரு விவசாயி சேத்துல அவன் காலையும் கையும் வைக்கலைன்னா நம்மளுடைய வாழை இலையிலையோ தட்டிலையோ சாப்பாடு இருக்காது. அது இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டத்துக்கு தான் ஆளாகும். இந்த இயற்கை விவசாயமும் சரி, அதே மாதிரி இந்த டெவலப்மெண்ட்டும் சரி, இரண்டுமே மிகவும் வரவேற்கத்தக்க விஷயமா தான் பார்க்க வேண்டியது. அங்கிருந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவோம். இப்ப தமிழ்நாட்டு அரசியல்னு நம்ம பேச ஆரம்பிச்சாலே அது என்ன காரணமோ தெரியலங்க, கொங்குலன் தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. என்ன சார், இந்த வாரம் ஏதாவது சொல்ல போறீங்களா? ஆமாங்க, உங்ககிட்ட சொல்ல போறேன் ஒரு விஷயம். அதாவது தென்னை மரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் கேரளாவில் வந்து நிறையா இருக்குது. தமிழ்நாடு, கேரளா அண்டு ஸ்ரீலங்கா, இதை வந்து தென்னை மரம் ஜாஸ்தி இருக்கும். தென்னை மரத்துலேருந்து வரக்கூடியது வந்து தேங்காய், அதுலேருந்து எண்ணெய் வரும், எல்லாம் தெரியும் நமக்கு. இதில் வந்து இதை பற்றி நான் விரிவாகவே ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ஆனால் இதில் வந்து விஷயத்தை வந்து உங்களுடைய பார்வைக்கு எடுத்து செல்ல விஷயம் என்னென்னா, இது தென்னை மட்டையிலேருந்து நிறைய விஷயம் வருது. இது தென்னை மட்டைக்கே வந்து ஒரு தென்னை மட்டைக்கு வந்து விவசாயிக்கு வந்து 2 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய இனோவேஷன்ல இதன் மூலமா நிறைய ப்ராடக்ட் பண்ணாங்க. இதுக்கு பேர் ஒன்று வந்து காயர் பியர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு.
இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா வந்து இந்த கிரீன் ஹவுசஸ் விவசாயத்துக்கு, மண் இல்லாம சாயில் ஃப்ரீ விவசாயத்துக்கு இந்த காயர் பியர் கிடைக்குது. இது வந்து நீங்க வந்து அமேசான் பிக் பாஸ்கெட் எல்லாம் கூட இதை விற்கிறாங்க. இது வந்து உலகளாவில் வந்து இது வந்து ஒரு 3000 கோடி பிசினஸ். இந்த 3000 கோடி பிசினஸ்ல 60% இதோட இம்போர்ட் வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கேரளா இங்கிருந்தான் வருது. இது வந்து ஒரு அருமையான விஷயம், இனோவேட் பண்ணதே நம்ம மக்கள் தான். இதை வந்து என்ன ஆகுதுன்னா, இது பண்ற ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பண்ற ப்ராசஸ்ல எந்த விதமான கெமிக்கல்லாம் ஆட் பண்றது கிடையாது. அதாவது தமிழ்நாடு பொல்யூஷன் போர்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, மாசு கட்டுமான பண்றது. இதுல வந்து 3 விதமா 4 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து ஒயிட் அப்படிம்பாங்க. ஒயிட்டுங்கிற போது என்னன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிபிகேட் எதுவுமே தேவையில்லை. அதற்கப்புறம் ஒரு 25% பொல்யூஷன் கிரியேட் ஆகுதுன்னா அது வந்து கிரீன் வைப்பாங்க. கிரீன் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் பொல்யூஷன் போர்டு கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும். அதற்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சும்பாங்க. ஆரஞ்சுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல் வந்துடும். நீங்க வந்து அதை வந்து எந்த விதமான எஃப்ளூன்ட்டும் வெளில வரக்கூடாது, அதாவது பொல்யூஷன் எந்த விதமான பொல்யூஷனும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான அதற்கான நீங்க வந்து ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் கிட்ட போகணும், அதுக்கு செலவு ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் ரெட்டுங்கிறது வந்து உங்களுக்கு பட்டாசு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட்டா கெமிக்கல்ஸ் மூலமா வரக்கூடிய விஷயம். அது வந்து மாசு பொல்யூஷன் நிறைய கிரியேட் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இது வந்து முதல்ல கிரீன்ல இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கிரீன்ல இருந்தது. அது கிரீன்ல இருந்து அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியும் போது அதை வந்து ஒயிட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க, அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே இதை வந்து ஒயிட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த ஒயிட்லேருந்து திரும்பி அது கிரீனுக்கு வந்தது. இதை பற்றி ஒரு ஆய்வு கூட அந்த மாவட்ட கலெக்டர்லாம் பண்ணி அதற்கான ரிப்போர்ட், இதனால பொல்யூஷன்லாம் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு 2020 பிப்ரவரி மாதம் ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் கூட நம்ம கைக்கு வந்திருக்கு. ஆனால் திடுதிப்புன்னு ஆரஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஆரஞ்சு கொண்டு போனதுனால என்ன ஆகும், இப்போ இந்த ஆண்டர்பிரினர்ஸ் இந்த தொழில் அதிபர்கள் எல்லாமே சின்ன சின்ன தொழிலதிபர்கள் தான். பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் கம்மி, நிறைய சின்ன சின்ன தொழிலதிபர்கள். 3000 கோடி பிஸ்னஸ், 100,000 மேல மக்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட். இவர்களினுடைய வாழ்வாதாரம் மீண்டும் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஏன்னா இப்ப ஆரஞ்சுக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, இவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பின்னாடி போகணும், பர்மிஷன் வாங்கணும், செக்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீசஸை வந்து ஹையர் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். இது ஒரு சிம்பிள் பிஸ்னஸை காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனுடைய ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் நம்ம பார்த்தது என்னன்னா, விவசாயிகளுக்கு 2 ரூபா ஒரு மட்டைக்குங்கிறது வந்து இப்போ வந்து 1 ரூபா ஆகிட்டாங்க. பல தொழிலதிபர்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் இவ்வளோலாம் கண்ட்ரோல்லாம் போட்டிங்கன்னா எங்களால் தொழில் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு போயிருக்காங்க. இப்போ தொழிலதிபர்கள்லாம் வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க. இவர்கள் வந்து பிரச்சனையை வந்து ஒரு பிரமுகர், ஒரு அமைச்சர்கிட்ட, கரூரை சேர்ந்த அமைச்சர்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்கிறதா எங்களுக்கு அரசல் புரோசலாக காதில் விழுது. அவர் வந்து இதெல்லாம் சரி கட்டணும்னா ஒவ்வொரு தொழிலதிபரும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் நமக்கு காதில் விழுது. இது கோயம்புத்தூரை சென்னையாக மாற்ற போறேன்னு சொன்னார் நம்ம தமிழக முதல்வர் MK Stalin. அதை எதை நோக்கி சொன்னாரு, எதை வச்சு சொன்னாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஐடி இண்டஸ்ட்ரிலாம் வரத்துக்கு முன்னாடியே கொங்கு ஏரியாவில் பல இண்டஸ்ட்ரிகள் இருந்தது. அது ஆட்டோமொபைல் ஆன்சிலரியாக இருக்கட்டும், அதாவது எல்லா காரில் இருக்கிற டேஷ்போர்டுகளில் இருக்கக்கூடியது அதெல்லாம் கோயம்புத்தூர் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. டெக்ஸ்டைல் மிஷினரியாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், பவுல்ட்ரியாக இருக்கட்டும், அதாவது கோழிப்பண்ணைகள் முட்டைகளாக இருக்கட்டும், லாரி பில்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே கொங்கு தாங்க. அப்படின்னா நீ கொங்கு மண்டலத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனை. அன்னூர், தொழிற்பேட்டை, அதை பற்றி நாம் பேசினோம். அதற்கு பிறகு வெட் கிரைண்டர், அதை பற்றி உங்களிடம் பேசினோம். மூன்றாவதாக வெட் கிரைண்டர் கல்லுலேருந்தே வரக்கூடியது தான் அந்த சிற்பங்கள். அதை பண்ணக்கூடியவர்கள் தான் விஸ்வகர்மா. அவர்களுடைய வாழ்வாதாரமும் இப்போ மிகக்கிய கேள்விக்குறியாக நிற்குது. நான்காவதாக இந்த தென்னை மட்டை காயர் இண்டஸ்ட்ரி. என்ன நடக்குது கொங்கு மண்டலத்தில்? ஏன் கொங்கு மேலே இவங்க கை வச்சுக்கிட்டே இருக்காங்க? ஏன் ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஏதேதோ நியூஸ் வருது? தெரியலங்க, ஏதோ நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. கனெக்ட் த டாட்ஸ். இதற்கிடையில் கொஞ்சம் இல்லை, மிகவும் கவலைக்கிடமாக இருக்குது. என்னங்க, கடந்த 7 மாதங்களாக 557 பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. கடந்த வாரம் மட்டும்
மூன்று பள்ளி மாணவர்கள் கட்டிடம் இடிந்து கழிவறை போகும்போது வந்து கட்டிடம் இழுந்து மூன்று பேர் இறந்திருக்காங்க திருநெல்வேலியில். ஐந்தாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவிகள் மர்மமான முறையில் மரணம். ஐந்தாம் வகுப்பு மாணவி எரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்னென்ன ஒன்றும் வரல. சனிக்கிழமை என்று வந்த நியூஸ், ஒரு பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவி மாங்காடுல பாலியல் சீண்டல்னால தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்காங்க. அவங்க எழுதின கடைசி கடிதம், அதை நான் அப்படியே வந்து ஒரு லைன் மட்டும் படிக்கிறேன், மிகவும் மிகவும் கவலைக்கிடமா இருக்கு. பாதுகாப்பான இடம் கல்லறையும் தாயின் கருவறை மட்டுமே என கடிதத்தில் உருக்கமாக எழுதி, ஸ்கூல் இஸ் நாட் சேஃப்டின்னு கடிதத்தில் எழுதிட்டு ஒரு பதினோராம் வகுப்பு மாணவி தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா எங்க நன்னு நடக்குது? இது எல்லாமே தமிழகத்தில் நடக்குது. என்ன நடக்குது? ஒரு பக்கம் பார்த்தா கொலை, இன்னொரு பக்கம் பார்த்தா பாலியல் குற்றம், இன்னொரு பக்கம் பார்த்தா வெள்ளூர்ல இருக்கிற ஒரு ஜவுளி கடையில சாரி நகைக்கடையில கொள்ளை அடிச்சிருக்காங்க செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு. இதெல்லாம் சிசிடிவி கேமரா இருந்தேன். சோ கொலை, கொள்ளை, பாலியல் குற்றச்சாட்டுகள், இதுதான் தமிழ்நாடா? இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய டிஜிபி அதிகாரி சைக்கிளில் போயிட்டு இருக்காரு, செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐஏஎஸ் அதிகாரிகள் பூச்சொண்டு எடுத்துக்கிட்டு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் திரு அண்ணாமலை கேட்கிறார். இதுக்காகத்தான் திரு அண்ணாமலை போன வாரம் போட்டு பேசுறார். நான் ஒரு நல்ல சீன் கூட இந்த பார்க்கலங்க. இந்த அரசாங்கம் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு சீனுமே பார்க்கல. ட்ரெய்லர் தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த ட்ரெய்லர்ல இதுதாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பாத்துக்கிட்டு இருக்கோம்? 557 பேர் கொலை. ஒரு கோயம்புத்தூர் எம்பி சாரி கடலூர் எம்பி கொலை வழக்குல சிறைச்சாலையில் இருக்காரு. 100 எம்பி மேல வழக்குகள். 100 எம்பி கடத்தல இன்வால்வ் ஆகிட்டு இருக்காரு. பாலியல் குற்றச்சாட்டுல ஒரு 11 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி தற்கொலை. ஸ்கூல்ல டாய்லெட் இடிஞ்சு மாணவர்கள் சாவு. இது தமிழ்நாடு. இவர் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து யார் மந்திரி ஆகணும், அடுத்து வந்து இளவரசர் எங்க போகணும், எப்படி அவர் வந்து அடுத்த நிலைமைக்கு போய் மிகப்பெரிய தலைவரா உருவாகணும், அதை பத்தி தான் யோசிக்கிட்டு இருக்காரு. இது நல்லதா? இதுதான் விடியலா? கேள்விகளை நாம் கேட்போம், பதிலுக்காக காத்திருப்போம். ஆரம்பித்ததும் நல்லதா ஆரம்பிச்சேன், முடிக்கிறதும் நல்லதாவே முடிக்க விரும்புகிறேன். பலர் இந்தியாவில் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இந்தியர்கள் அல்லாதவர்கள் கூட வரக்கூடிய ஒரு புனிதமான ஸ்தலம்தான் காசி. அந்த காசியில் கங்கையில் நீராடி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும்னா ஒரு கன்ஜஸ்டட் பிளேஸ், 3000 சதுர அடி அங்கே எச்ச துப்பி எல்லாம் நாசமாக கிடக்கும். அந்த வழியாக தான் போய் காசியில் போய் தரிசனம் பண்ணணும். இதை பற்றி 100 வருஷத்துக்கு முன்னாடி மகாத்மா காந்தி அவர்களே காசிக்கு வந்தப்ப கண்ணீர் விட்டு கங்கையில் நீராடி புனித ஸ்தலமான காசியில் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு நடுவில் இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு தூய்மையில்லா இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டார். காந்தி பேரை சொல்லி பல பேர் பிரதமர் ஆனாங்க, பல பேர் யூபியில் முதல்வர் ஆனாங்க, இந்தியாவில் பூரா முதல்வர் ஆனாங்க, மந்திரி ஆனாங்க. இதை பற்றி யாருமே ஒன்றுமே பண்ணல. 2 வருடத்தில் அந்த 3000 சதுரடியிலேருந்து 500,000 சதுரடி ஆக்கி தூய்மையான இந்தியாவை நிலைநாட்டி தூய்மையான வாரணாசின்னு காமிச்சிருக்கார் திரு நரேந்திர மோடி. அந்த கண்கொள்ளா காட்சி நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அருமையான காட்சி. இது ஜஸ்ட் ஆரம்பம். அதாவது காசி காரிடர் அது பார்க்கறதுக்கே மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அது வந்து டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட் அப்படின்னு சில பேர் பேசலாம். அதை செய்து காட்டுறது திரு நரேந்திர மோடி அவர்கள். இத்துடன் சென்ற வார அரசியலை இருந்து விடைபெறுகிறேன். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்,
ஜெய் ஹிந்த், வாழ்க தமிழகம், வாழ்க தமிழ் மக்கள்.